ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ்நெக் ஷாக்கிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்க நகைகள் உண்மையிலேயே உண்மையானதா அல்லது போலியானதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னு சொல்லுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நகை வாங்கும்போது ரொம்பவே முக்கியமானது எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கு பின்னாடி எப்பொழுதுமே ஒரு ஹால்மார்க் முத்திரை ஒன்றும் ஒன்று இருக்கும் அதாவது இந்த இது மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நகை வாங்கும்போது பக்கத்தில் ப்ளேஸ் டேகமாக இருக்கும் இதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிற எல்லாத்துக்குமே இது ரெண்டும் தான் முக்கியமாக தேவைப்படும் ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்ல போகணும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நகை வந்து உண்மையானதா போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நகை உற்பத்தி பண்ண டேட்டு யார் உற்பத்தி பண்ணாங்க எங்கே உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க இதில் வந்துட்டு பிஐஎஸ் அப்புடின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு எல்லாமே வரும் அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பிஏஐஎஸ் ஸ்கேர்னு இருக்குல்ல இதை நம்ம கிளிக் பண்ணும் இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இதுவே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைசன்ஸ் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் லைசன் டிசைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ப்ளேஸ்டோரில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மீன் அதில் வந்து ஒரு ஐடென்டிஃபை நம்பர் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி சீரியலில் கொடுத்து சில பக்கத்துலேயே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னாலே என்ட்ரி பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கனாலே இதில் உள்ள சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இதில் வந்து அஃபீஷியலாக ஸ்டோர் ப்ளேஜில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கிரீன் நான் இதில் போட்டிருக்கேன் இப்படி தான் இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் இது ஷோ ஆனதுக்கப்புறம் இதில் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வெரிஃபை ஹால்மார்க் அதாவது உங்களுடைய தங்கினோட ஹால்மார்க் வந்து ஒரிஜினலாக அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அதே மாதிரி இதுலேயும் கிளிக் பண்ணிட்டு அதே நம்பரை இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இப்படி தான் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு லி லிஸ்ட் காட்டும் வெரிஃபை ஆர் நம்பர் அண்டர் சிஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதாவது அந்த ப்ளேஸ் டேக் பக்கத்தில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோட் கொடுத்துருப்பாங்க இந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுடைய கேமரா எனபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கையை வச்சு மாறிச்சிருக்கேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை உங்களோட கேமரா எனபிள் ஆகும் எனபிள் ஆனதுக்கப்புறமே இதில் நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கப்புறமேல் ஃபைண்ட் ரிஜிஸ்டர் மேனுஃபேக்சர் அதாவது உங்களுடைய நகையை யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அதாவது உங்கள் நகையை யார் உற்பத்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான இது ஆப்ஷன் தான் இது இதில் உங்களுடைய மாடல் நம்பர் அதாவது நகையிலும் நகைக்குன்னு எல்லா நகைக்கும் ஒரு மாடல் நம்பர் இருக்கும் அந்த மாடல் நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்திங்கனாக்கா இதில் உங்கள் நகையை யார் தயாரிச்சிருக்கா எப்போ தயாரிச்சாங்க எந்த டேட்டில் தயாரித்தாங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதிலே கிடைக்கும் அப்புறம் கம்ப்ளைண்ட் அதாவது இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் லைசன்ஸ் டீட்டெயிலையோ அல்லது மாடல் நம்பரையோ சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம் அதாவது இந்த நகைய வந்து எனக்கு ஷோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இந்த கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நேமு மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாமே கேட்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு நீங்கள் லைசன்ஸில் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த இது கிடைக்கல அப்படின்னு பார்த்தாக்கா டிஃபால்ட்டாக ரெண்டு மூணு நம்பர் போகிறேன் ஸோ இது மாதிரி வரும் உங்களோட நம்பர் கிடைக்கல அப்படின்னு பார்த்தாலே அதாவது லைசன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல இன்வாலிடும் வருது அப்படிலாம் வச்சதுக்கு நீங்கள் இந்த எதிர கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும் இதில் ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே சேம் அதே டேப்புக்குள்ளே போயிடும் உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் இது எந்த கம்ப்ளைண்ட் என்னான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும் அது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆகிடும் ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணலை உங்களுக்கு டெமோக்காக தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவ்யூ தான் பண்ணுறோம் நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தட்டியாவது இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த தட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிந்தாலும் அதற்கான சொல்யூஷன் சொல்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்